நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதாவது, இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சென்று பல்வேறு நாடுகளில் வர்த்தக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் முன்னேறி சாதனை படைத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினர் பிறந்த நாட்டிற்காக அல்லது நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுத்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு கடந்த 30 வருடங்களுக்கு முன்பு சர்வதேச நாடொன்றிலே சென்று அங்கு தற்போது ஒரு வர்த்தகத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபர், அவர் ஒரு அமைப்பை ஆரம்பித்து அந்த அமைப்பினூடாக இலங்கை மாணவர் செல்வங்களுக்கு பல்வேறு சமூக பணியினை முன்னெடுத்து வருகின்றார். அவரை பற்றி தான் நாங்கள் இன்றைய நாளிலே பேசப் போகின்றோம். ஐஎம்இட்டுன் என்ற அமைப்பை உருவாக்கிய அதன் ஸ்தாபகர் செல்வராசா முரளிதரன் அவர்களை நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம் நேயர்களே. எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? ரொம்ப சுகமாக இருக்கிறோம். கடந்த 6 வருடங்களுக்கு முன்னர் ஐஎம்இட்டுன் என்ற இந்த அமைப்பை நீங்கள் ஆரம்பித்தீர்கள். அதனுடைய தற்போதைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன? ஆமாம், ஐஎம்இட்டுன் அமைப்பினுடைய உண்மையான கருப்பொருள் ஔவையாரனுடைய ஆத்திசூடியிலிருந்து உயிர் எழுத்துகளில் இருக்கின்ற உயிர்மை எழுத்தை கொண்டிருக்கின்ற ஐயன்னா, அதுக்கு ஒரு அது ஒரு சிறப்பு. அந்த ஐயன்னாவினுடைய ஐயமிட்டுன், ஐயமிட்டுன் என்பது உங்களுக்கு தெரியும், பசித்தவர்களுக்கு உணவை கொடுத்து நாம் உண்ணலும். இது 12வது நூற்றாண்டுக்குரிய ஒரு கருப்பொருள். நாங்கள் இன்றைக்கு 21வது 21வது நூற்றாண்டுகளில் அந்த கருப்பொருளை செயல் வடிவம் கொடுத்து மேலும் பணம் படைத்தவர்கள், கல்வியை படைத்தவர், கல்வியில் அறிவுள்ளவர்கள் எவராக இருந்தாலும் தங்களுக்கு இருக்கின்ற மேலதிகமான வசதிகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து ஒரு சமூகத்தை இணைக்கின்ற, சமூகத்தை நேசிக்கின்ற, ஒரு எதிர்கால கை கொடுக்கின்ற சமூகத்தை உருவாக்குகின்ற கருப்பொருளுக்கான ஐயமுற்றின் பொருளை நாங்கள் இன்றைக்கு பொருள் வடிவம் கொடுத்து, செயல் வடிவம் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதுவரை காலமும் உங்களுடைய இந்த ஐஎம்இட்டுன் அமைப்பினூடாக எவ்வளவு மாணவர்கள் நன்மையடைந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? உண்மையில் மாணவர்கள் என்று பார்க்கும்போது நாங்கள் நேரடியாக ஒரு மாணவன் அல்ல, பாடசாலைகள் ஊடாக மாணவர்களை கல்வியில் பயில வைக்கின்றோம். முக்கியமாக வாய்ப்புகள் வசதிகள் அற்று அவருடைய திறமைகளை கொண்டு வர முடியாத பிள்ளைகளினுடைய அந்த திறமையை கொண்டு வருவதற்காக எங்களால் இந்த திட்டம் கிராமங்கள் தோறும் எண்ணிமை கல்வி வடிவில் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே 1, 2 என்று சொல்ல முடியாது, பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தொடர்ச்சியாக கடந்து 10-12 வருடமாக எங்களுடைய இந்த எண்ணிமை கல்வியில் ஊடாக அவர்களை நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம். பல மாணவர்கள் இவன் இன்றைக்கு மலையகத்திலேயோ அல்லது கிழக்கு மாநிலத்திலேயோ அல்லது வட மாநிலத்தினுடைய போரினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மாணவர்களுடைய பெறுபவர்களை கடந்த 4 வருட ஓலெவலுடைய ரிசர்ச் புள்ளி விவரங்கள் மூலமாக வெளிக்காட்டப்பட்டிருக்கின்றது. பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய இலங்கையினுடைய சராசரி 74% இருக்கின்றது ஓலெவல் பாஸ் ரேட். இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து 55, 56, 57% இருந்து 65, 66, 67% கூட்டியிருக்கின்றோம். இதை விட கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற முக்கியமான ஏரியாக்களில் கல்குடா வலயம், திருக்கோயில், அதே மாதிரி திருவோணமலை போன்ற 3 வலயங்களில் கல்வி செயல்பாடு கூட்டி அந்த வலயங்களுடைய புள்ளிவரங்கள்படி மேலாக உயர்த்தியிருக்கின்றோம். கடந்த வருட சான்றுகள் உங்களுக்கு தெரியும் புள்ளிவரங்கள்படி. இதே போல் முக்கியமாக பல மாணவர்கள், 5வது வகுப்பு மாணவர்களுக்கு எங்களுடைய அந்த எண்ணிமை அந்த கல்விக்குரிய சாதனங்களை விரலிகள் மூலம் எடுத்து சென்று மாணவர்களிடம் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ள பாடசாலைகளில் எங்களுடைய இந்த டிஜிட்டல் டீச்சர்ஸ் மூலமாக ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்களை உருவாக்கி படிப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இல்லாத பெற்றோர்களுடைய மாணவர்களுக்கு வீடுகளில் டிவியை மட்டுமே கல்வி சாதனமாக பயன்படுத்துவதற்கான செயல்முறை தான் எங்களுடைய திட்டம். ஆகவே ஃபோனோ அல்லது கம்ப்யூட்டரோ அவர்களுடைய கல்வி செயல்பாட்டுக்கு ஒரு தடையாக இருக்காது, இன்டர்நெட்டும் கூட ஒரு தடையாக இருக்காது. நேரடியாக சுயகற்றல் இதன் மூலம் இன்று எனக்கு தெரிய எத்தனையோ மாணவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் மலையகத்தில் 5வது வகுப்பில் ஸ்காலர்ஷிப் எடுத்திருக்கிறாங்க. அந்த கட் அவுட்டுக்கு மேலே கனவே கடந்த வருடமும் அதுக்கு முதல் வருடமும் 6 மாணவர்களை நாங்கள் நேரடியாகவே ஹார்ட்லி கல்லூரியில் ஸ்காலர்ஷிப் எடுத்து கொடுத்துருக்கின்றோம். 6வது வகுப்பிலிருந்து 12வது வகுப்புக்கு 5வது வகுப்பு மாணவர்களுக்கு. இதை விட ஓலெவலில் பல மாணவர்களை ஸ்டெம் கல்வியை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். இன்று உங்களுக்கு தெரியும் விஞ்ஞான ஆசிரியர்கள் பற்றாக்குறை என்பது சாதாரணமாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
முக்கியமாக விஞ்ஞான பட்டதாரிகளை உருவாக்க வேண்டுமாக இருந்தால், விஞ்ஞான ஆசிரியர்களை உருவாக்க வேண்டுமாக இருந்தால், அந்தந்த கிராமங்களில் மாணவர்களை விஞ்ஞான பிரிவுக்கு நகர்த்த வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கின்றது. ஏனென்றால் சகல மாணவர்களும் கூடுதலாக கலைத்துறைக்கு போகிறார்கள். ஏனென்றால் ஆசிரியர் பற்றாக்குறை இருப்பதனால் திறமைகள் இருந்தும் நைனே எடுத்த பிள்ளைகளும் கலைப்பிரிவுக்கு போகிறார்கள். அது கிட்டத்தட்ட ஒரு பிரமிட் மாதிரி. ஒரு பிரமிட்ல நீங்கள் கலைப்பிரிவு மாணவர்களை சேர்ப்பீர்களாக இருந்தால் மேலே போகும்போது பிரமிட் மாதிரி போவார்கள். பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலைத்துறைக்கு போய் மேலே வரும்போது ஒரு ஏஜியை தான், ஒரு ஜிஏ தான் பார்ப்பீங்க, ஒரு கல்வியுடைய பணிப்பாளரை தான் பார்க்கலாம். இப்போ அவர்களுடைய எதிர்காலம் மிகவும் குறுகியதாக போகும். சில அரசியல் தலையீடுகளால் மேலே இருக்கிற கீழே விழக்கூடும். ஆனால் நாங்கள் பார்க்குறோம் இந்த பிரமிட்டை தலைகீழாக பார்த்தீங்கன்னு சொன்னால், விஞ்ஞான பிரிவுக்கு போகிறவர்கள் வந்து குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்புகள் கணக்கவாக இருக்கின்றது. இன்று இருக்கிற நிலைமை இதுதான். விஞ்ஞான பிரிவுக்கு ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் விஞ்ஞானத்தில் ஒரு 3S எடுப்பவர்கள் மிகவும் சிறந்த தொழில்களை நோக்கி செல்வதனால் அது வரவேற்கத்தக்கது. ஆனால் திரும்பவும் ஆசிரியர்கள் என்ற வெற்றிடத்துக்கு விஞ்ஞான பிரிவில் போகிறவர்கள் வரமாட்டார்கள். ஆகவே நாங்கள் கூடுதலான பிள்ளைகளை ஸ்டெம் எடுகேஷனை நோக்கி நகர்த்துவது எங்களுடைய ஒரு தேவையாக இருக்கின்றது. அவங்களுடைய கேள்விக்கு நான் நீண்ட பதிலை கூறிவிட்டேன். ஆனால் உண்மையிலே மாணவர்களை நாங்கள் உருவாக்குகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு சகல இடங்களில் கண்டி மாவட்டத்தில் இருந்து நெடுந்தீவு வரை எங்களுடைய வேலை திட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது. கந்தக்கட்டி என்ற பாடசாலையிலிருந்து, பசறையில் இருந்து, மூதூரில் இருந்து, பாட்டாளிபுரத்தில் இருந்து, ஆலங்கனியில் இருந்து, கந்தலாயிலிருந்து, அதே நேரத்தில் கும்புருபட்டி கோபாலபுரம், அதே நேரத்தில் மென்னேர்மடு, பவுனியா வடக்கத்திற்கு, கிளிநொச்சி வடக்கத்திற்கு, இதை விட வலிகாமம், தீவகம், சகல இடங்களிலும் நாங்கள் மாணவருடைய பெறுபவர்களை கூட்டியிருக்கின்றோம். எங்களுடைய செயல்பாடுகளில் கடந்த மாதம், கடந்த வாரம் நாங்கள் இலங்கை நாடளாவிய ரீதியில் ஓலவில் பரீட்சையை கூட விஞ்ஞானம் கணிதத்துக்கான சிறந்த மாதிரி பரீட்சையை, முன்னோடி பரீட்சையை நடத்தியிருந்தோம். மாணவர்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு எப்படி என்ன கண்டிஷனில் போகணுமோ செயலட்டைகளை அடைத்து, முக்கியமாக அட்மிஷன் கார்டை கூட கொடுத்து செய்திருந்தோம். ஆகவே எங்களுடைய செயல்பாடுகள் சமூக மட்டத்தில் மிகவும் தெளிவாகவும் நேரடியாகவும் மாணவர்களுடைய போய் சேர்வதை காணக்கூடியதாக இருக்குது. இவ்வாறான சமூக பணிகளை முன்னெடுக்கின்ற பொழுது பல்வேறு சவால்கள் வருவதுண்டு. அவ்வாறான சவால்கள் வருகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும். பொதுவாக மாணவர்களுடைய கல்வி செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக பெற்றோர்களுடைய பக்கமிருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அடுத்ததாக பாடசாலை மட்டங்களிலிருந்து, அந்த இரண்டு மட்டங்களிலிருந்து உங்களுக்கு எவ்வாறான ஒத்துழைப்புகள் கிடைக்கின்றன? மிகவும் சிறந்த ஒரு கேள்வி. உண்மையில் இன்று இலங்கையின் பொருளாதார நிலை மிகவும் சிக்கலாக இருப்பதால் மாணவர்களுடைய கல்வி செயல்பாட்டிற்கு அரசாங்கம் என்ற முறையில் உண்மையாகவே அவர்களால் உதவி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இந்த இதுக்குரிய காரணம் உண்மையில் கல்வி அதிகாரிகள். அப்போ எங்களுடைய செயல்பாட்டின் மூலம் நாங்கள் எங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டுருக்கிறோம். நாங்கள் கல்வி செயல்பாட்டில் கடந்த 10 வருடமாக ஈடுபடுவீர்கள் என்று. அதிலே சாதி மத பேதமன்றி நாங்கள் சகல இலங்கையில் உள்ள சகல பிரதேசங்களிலும் ஒரே மாதிரியான சமகல்வியை கொடுக்கின்றோம். கல்வி அதிகாரிகள் என்ற முறையில் எங்களுடன் நேரடியாகவே தொடர்பு இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் உள்ள சகல், அதாவது 100 வலயங்கள் இருக்கின்றன கல்வி வலயங்கள். இதில் எங்களுடைய தமிழ் வலயங்கள் எல்லாமே கல்வி அதிகாரிகள் பொறுப்பாக இருப்பவர்களை சொல்வோம், வலய கல்வி பணிப்பாளர்கள். சகல வலயக்கல்வி பணிப்பாளர்களுடன் நேரடியாக தொடர்பு இருக்கின்றோம். எங்களுடைய செயல்பாடுகளை அவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த அவர்களுக்கு இருக்கின்ற சகல அதிபர்களையும் நாங்கள் அவருடைய வலய காரியாலயத்தில் தான் மீட் பண்ணுவோம். அவர்களுடைய அனுமதியுடன் பாடசாலைகளுக்கு போவோம். இதே மாதிரி இன்றைக்கு மிஸ்டர் முரளிதரன் பெருந்தோட்ட பாடசாலைகளுடைய பணிப்பாளராக இருக்கின்றார். அதே நேரத்தில் இப்போ ஹெட்டன் என்று சொன்னீங்கன்னா மிஸ்டர் ஜெகதீஸ்வரன் பிரதிக்கல்வி பணிப்பாளர். அதே மாதிரி நாங்கள் பதுலே போனோம் என்று சொன்னால் மிஸ்டர் மகன பொறுப்பாக இருக்கிற மிஸ்டர் வெங்கடேஷ். இதே மாதிரி பலர் எங்களுடைய சிறந்த வலையமைப்பை உருவாக்கி, அப்போ நாங்கள் எங்களுடைய தொடர்புகள் வந்து எங்களுக்கு இடையில இருக்கிற தொடர்புகளை நாங்கள் மிகவும் நெருக்கமாக கொண்டு போவதால் மாணவர்களுக்கான அந்த சேர்க்கின்ற விடயத்தில் மிகவும் நாங்கள் தாழ்மையாக இருக்கின்றோம், அன்பாக இருக்கின்றோம். மற்றவர்களுடைய குறைகளை நாங்கள் வெளியில் கொண்டு வருவதில்லை. எங்களுடைய நோக்கம் மாணவர்கள் தான், எங்களுடைய மாணவ செல்வங்களுடைய கல்வி தான் எங்களுடைய நோக்கமே ஒழிய, இடையிலே வருகின்ற சில சில முரண்பாடான கருத்து வேறுபாடான அல்லது தனி மனிதனுடைய வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு
எங்களை நாங்கள் அவரோடு இணைப்பதற்கு எவ்வாறு நாங்கள் பணிந்து போக முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பணிந்து சென்று மாணவர்களை முன்னிலைப்படுத்தி செயல்பாடாக இருப்பதனால் எங்களால் இன்றைக்கு இந்த வலயத்திலும் இப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த படந்த வாரத்துக்குரிய ஓலவெல் பாடங்களுக்கான முதலாவது அட்மிஷன் கார்டை நாங்கள் கிழக்கு மாகாணத்திலே மிகவும் கடின பிரதேசமான கல்குடா வலயத்தில் உள்ள அதுவும் வாவி கங்காள போக வேண்டிய இடமாக கொல்லப்படுகின்றது திகிலி வேட்டை யானை காட்டுக்குள் இருக்கின்ற ஒரு பாடசாலை. அந்த பிரதேசத்தில் வைத்துத்தான் எங்களுடைய முதலாவது ஓலவெலுக்கான இந்த லோஞ்சிங்கை செய்திருந்தோம். அப்போ அந்த பிரதேசத்தில் நான் போனபோது திருகோணமலை கல்வி வலய பணிப்பாளர் மிஸ்டர் ரவிதினகரனும் கல்குடா வலய கல்வி பணிப்பாளர் மிஸ்டர் அனந்தரூபனும் நேரடியாக வந்து என்னுடைய முதலாவது அட்மிஷன் கார்டையும் அந்த எக்ஸாம் பேப்பருக்குரிய பேக்கையும் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தேன். அதிலேருந்து நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த லோஞ்சிங்கை செய்கிறோம். நாங்கள் ராயல் காலேஜில் லோஞ்சிங் செய்வதில்லை, செஞ்சோம் F9 செய்யவில்லை. நாங்கள் எங்கெங்கு அது போய் சேர வேணுமோ, எந்த மக்களை நோக்கி அது நகர வேணுமோ அந்த இடங்களுக்கு நாங்கள் செல்கின்றோம். எங்களிடம் கல்வி வலய பணிப்பாளர்கள் மிகவும் தாழ்மையாக மிகவும் அன்பாக தங்களுடைய வேலை பளவிலும், எனக்கு தெரியும் ரவிதினகரன் சார் காலையில் மீட்டிங்கில் ட்ரிங்கோவில் இருந்தவர், நான் அங்கே தென்னுக்கு திருப்பி 7 மணி விடியவே போய் திருப்பி என்னிட்ட வந்திருந்தார். இப்போ அவர் வந்தது நான் அதை பெருமையாக கொள்ளவில்லை. அவர் மக்கள் அந்த ஆசிரியர் மனங்களிலும் மாணவர்களும் எவ்வளோ அக்கறையுள்ள அதிகாரிகள் இன்றைக்கு அரசில் செயல்படுகிறார் என்பதற்கு ஒரு உதாரணம். இப்போ நீங்கள் கேட்டீங்க, எங்களோட அந்த வலயக்கல்வி பணிப்பாளர்களும் ஆசிரியர்களும் அதிபர்களும் நேரடியாக ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் இது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன வேலை செய்கிறதுக்கும் சங்கங்கள் இருக்கின்றன, அவர்களை விட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய இந்த காசு அந்த காசுன்னு கேட்பாங்க. இப்போ நான் எங்களை பொறுத்தவரை இதில் நாங்கள் அன்பால் இணைந்துள்ளோம், சமூகத்தோடு இணைந்துள்ளோம், சகல வேலைப்பாடுகளும் மனதோடு. போன சாட்டர்டே சண்டே அந்த ஆசிரியர்கள் அதிபர்கள் எல்லோருமே நேரடியாக தங்களுடைய 2 நாளை ஒதுக்கி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத மாணவருடைய அக்கறையில் தான் வந்தது. இது எங்களுக்கு ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்கின்றேன். சமூகத்தை இணைக்கின்ற ஐயமுட்டன் துணிப்பொருளில் இது ஒரு பெரிய ஒரு வெற்றி எங்களுக்கு. நிச்சயமாக. அடுத்ததாக இப்போ நீங்கள் கடந்த 1 மாத காலமாக இலங்கையில் இருக்கின்றீர்கள், பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று நேரடியாக ஆசிரியர்களை கல்வி வலய அதிகாரிகளை மாணவர்களை சந்தித்திருக்கின்றீர்கள். ஆரம்பத்தில் நீங்கள் இந்த பணியை முன்னெடுத்த போது இருந்த உங்களுடைய அந்த வேகம் அந்த செயற்பாடுக்கும் இப்போது இருக்கின்ற அந்த வேகம் அந்த செயற்பாடுக்கும் இடையிலான வித்தியாசம் எப்படி இருக்கின்றது? உண்மையிலே இப்பொழுது நாங்கள் முந்தி நாங்கள் தேடி செல்ல வேண்டிய ஒரு கட்டம். நாங்கள் ஒவ்வொரு பாடசாலைகளிலும் தேடி சென்று அதிபர் மேலருக்கு இதை விளங்கப்படுத்தி, உங்களுக்கு தினம் வழக்கமாக நாங்கள் இந்த டிஜிட்டல் என்ற சிஸ்டம் கோவிடால் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் உண்டு. கோவிட் வந்து போனதால் தான் நாங்கள் கோவிட் வந்ததால் அழிவிருந்திருக்கலாம், ஆனால் கல்வி என்கின்ற விடயத்தில் இன்றைக்கு எங்களுடைய சனை ஈவன் கிராண்ட் மாக்கள் அம்மாக்கள் அப்பாக்கள் அம்மாக்கள் கூட இன்றைக்கு ஜூமில் வந்துட்டாங்க. நிச்சயமாக வந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு எத்தனை ஆண்டு காலம் சென்றிருக்கும். ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் டாக்டர் எதிர்வீரசிங்கம் அவர் கன்சல்டன்டாக இருந்தவர் நார்தர்ன் ப்ரொவின்ஸுக்கு LMD யூனிட்டுக்கு அந்த நேரத்தில் உருவாக்கப்பட்டது ஆசிரியர்களை டிஜிட்டல் வடிவில் கொண்டு செல்ல வேண்டும். அப்போ சிடிக்களில் கொண்டு சென்றிருந்தோம், எத்தனையோ பாடசாலைகள் கொடுத்திருந்தோம், எல்லாம் அவருடைய கபர்ட்டில் புதுசாகவே இருந்தது. பயன்படுத்தப்படாமல் உங்களுடைய டிஜிட்டல் பொறுப்பாக இருக்கிற ரமேஷுக்கு தெரியும் எவ்வளவு வேலை திட்டங்களை அவர் கூட செய்கிறார். அப்போ டிஜிட்டலாக ஒரு கொண்டு போகிறோம் என்பது மக்களுடைய மக்களை நகர்த்துவது ஒரு இலகுவான காரியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் திறமையான கேள்வி. என்னென்றால் அன்று மின்றும் என்று பார்த்தால் இன்று தேடுதல்கள் கூட இருக்கின்றன. வலயத்தில் நான் சொல்கிறேன் இன்டர்நெட்டில் வந்து எத்தனை யூடியூப்பில் எவ்வளவோ மெட்டீரியல் இருக்கின்றன. ஆசிரியர்களை அரசாங்கத்தால் உருவாக்க முடியாது என்பது தெளிவு. இன்னும் ஒரு 10 வருடத்துக்கு எங்களால் ஆசிரியர்களை உருவாக்க முடியாது. எங்களிடம் அந்த வசதியும் இல்லை, மாணவர்களும் ரெடி இல்லை, மாணவர்களும் அந்தந்த பிரிவில் அந்தந்த கிராமங்களில் உருவாகிறார்கள் இல்லை. ஆகவே சுயகற்றலை ஊக்குவித்தலும் இந்த இணையத்திலான டிஜிட்டல் எஜுகேஷனை தான் நாங்கள் இனி நகர வேண்டும். அந்த விடயத்தில் ஆசிரியர்கள் அதிபர்கள் வலயக்கல்வி பணிப்பாளர்கள் மட்டுமல்ல பெற்றோர்கள் கூட இதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு கோவிடால் வந்த ஆஃப்டர் கோவிட் என்று சொன்னால் த பெஸ்ட் என்று சொல்லி ஒரு விவாதம் என்று வச்சிங்கன்னா கல்வியிலான மாற்றம் முக்கியமானது. அதாவது மிக குறுகிய காலத்துக்குள் தொழில்நுட்ப ரீதியாக கல்விக்குள் செல்வதற்கான ஒரு. இப்போ நாங்கள் எல்லாம் கோவிட் நேரத்தில் பாடசாலைகளுக்கு மாணவர்கள் போக முடியாமல் இருந்த காலத்திலேயே நாங்கள் பாடசாலைகளுக்கு செல்ல முடியாது ஆசிரியர் இல்லை என்ற சந்தர்ப்பத்தில் கூட வீடுகளில் இருக்கின்ற டிவிகளை பாடசாலை உபகரணமாக மாற்றி
மாணவர்களுடைய வீடுகளில் 6-7 ஆசிரியர்களை விரலி மூலமாக கொண்டு சென்றிருந்தோம். 40,000 மேற்பட்ட மாணவர்களை ஒரே நேரத்தில் நாங்கள் ரீச் பண்ணி சகல பிரதேசங்களிலும் கொடுத்திருந்தோம். அதனுடைய விளைவுகள் மிகவும் எங்களுக்கு எங்களுடைய மாணவர்களை தக்க வைக்கக்கூடியதாக இருந்தது. அந்த கோவிடுக்கு பிறகு தமிழ் மாணவர்கள் சிறந்த ரிசல்ட்ஸை எடுத்திருந்தார். இப்போ உண்மையில் வந்து அன்றும் இன்றும் என்ற ஒரு கேள்விக்கு சிறந்த பதில், நாங்கள் இன்றைக்கு 100% பெற்றோரையும் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஒரு விதத்தில் உள்வாங்கி இந்த திட்டத்தை அமல் நடத்துவதில் மிகவும் வெற்றியை கண்டிருக்கிறோம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுடைய நோக்கம் எதிர்பார்ப்பு அப்படியே தொடர்ந்தும் அமைய வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம். அடுத்ததாக ஐஎம்இட்டு, அதாவது நீங்கள் இந்த கல்வி செயற்பாடுகள் இக்கல்வி முறையை ஆரம்பித்து 10 வருடங்கள் ஆகின்றன. ஆனால் இந்த ஐஎம்இட்டு, அதாவது மாணவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் என்பது கிட்டத்தட்ட 6 வருடங்கள் ஆகின்றன. அந்த செயற்பாடும் இதனோடு தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றனவா, அது எந்த நிலையில் இருக்கு? ஆமாம், ஒரு சிறு திருத்தம். ஐஎம்இட்டுனுடைய உருவாக்கம் வந்து மந்திய பருத்தித்துறையில் பேஸ் ஹாஸ்பிட்டல் தான் உருவாக்கப்பட்டது. ரெண்டா கோவிட்டுக்கு முதல் அந்த எங்களுடைய பெற்றோர்கள் என்ற ஸ்தானத்தில் இருக்கின்ற அப்பா அம்மாக்கள் வந்து பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளிலும் வசதி இல்லாமல் இருப்பதால் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவர்களுக்கு சிறந்த உடை இருக்காது, அவர்களை பராமரிப்பது காக்கள் இல்லை, உணவு இருக்காது. அப்போ கோவிட் நேரம் எல்லாம் பழங்கள் ஃப்ரூட்ஸ் தான் அவைக்கு உண்மையான சாப்பாடு. அந்த நேரத்தில் தான் ஐயமுட்டனுடைய செயல்பாடு கூடுதலாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்டர்ஸுக்கு செய்திருந்தாங்க. அதோட ரேடியோலஜி டிபார்ட்மெண்ட்டை வச்சு தான் அந்த ஐயமுட்டன் செய்தனாங்க. ஏன்டா கர்ப்பிணி தாய்மாருக்குரிய சேவைகள் முக்கியம். ஏன்டா ஒரு குழந்தையை நாங்கள் சரியாக உருவாக்குவோமாக இருந்தால் பிறந்த ஒரு தலைவனாக நாளைக்கு வருவார் என்பது. ஆகவே எங்களுடைய நியூட்ரிஷன் முழுக்க அந்த ஃபோக்கஸ்லாம் இருந்தாங்க. ஆனால் அந்த 22-ஆம் ஆண்டு பொருளாதார சிக்கல் வந்தபோது எங்களுடைய ஐயமுட்டின் செயல்பாடுகளை நாங்கள் பாடசாலைகள் நோக்கி சென்றோம். அதிலேயும் வந்து நாங்கள் பாடசாலைகளில் உணவை பாசலை வேண்டி கொடுக்கவில்லை. ஒரு பாசல் 400 ரூபா 350 ரூபா ஒரு சோறுகரை. ஆகவே எங்களால் உருவாக்கப்பட்ட திட்டத்தில் முக்கியமான கருப்பொருள் இதில் வந்து ஐயமுட்டன் அட்சய பாத்திரம். ஒவ்வொரு பாடசாலைகளிலும் நாங்கள் ஒரு பாக்ஸை வைப்போம். அந்த பாக்ஸில் வந்து எந்த மாணவனும் தன்னிட்ட இருக்கிற ஒரு உள்ளியோ ஒரு கருவேப்பிலையோ ஒரு வெங்காயமோ ஒரு தேங்காயோ ஒரு வாழைப்பத்தியோ என்னவோ ஏதோ தன்னால் வீட்டில் மிஞ்சி இருக்கின்ற அல்லது எறிய போகின்ற அல்லது தக்காளி பழமோ ஏதோ ஒன்று அல்ல வீடுகளில் இருக்கிற தோட்டமோ அல்லது பாடசாலை தோட்டத்தில் இருக்கிற மரக்கறைகளை கொண்டு வந்து போடுவார். அதை நாங்கள் பெற்றோரை கொண்டு சமைப்போம். இங்கே எந்த விதமான காசு பரிமாற்றமும் இல்லை. அப்போ உண்மையில் எங்களுடைய நோக்கம் சமூகத்தை இணைப்பது. பாடசாலைகள் எல்லாம் சிரமதானம் என்று ஒரு நாளை அனௌன்ஸ் பண்ணுவார்கள். எங்களுடைய ஐயமுட்டன் பாடசாலைகளில் சிரமதானம் என்று ஒரு நாள் கூட நாங்கள் போடுவதில்லை. ஒவ்வொரு நாளுமே சிரமதானம் தான். ஏனென்றால் பெற்றோர்கள் வருகிறார்கள். இன்றைக்கு முக்கியமான பிரச்சனை மாணவர்களுடைய கவனக்கலைப்பு. அதான் நம்முடைய சரியான தமிழ் நினைக்கிறேன், டிஸ்ட்ராக்ஷன். அதில் முக்கியமான பங்கு வகிப்பது போதவஸ்து. போதவஸ்து ஒரு மாணவனை போய் அடைய வேண்டுமா இருந்தால் 2 விடயம். 1, மாணவனுக்கு கிட்ட ஒரு ஆள் கொண்டே கொடுக்கணும். கொடுத்ததை பெற்றோர் தெரியணும். அப்போ அந்த கொடுக்குற விஷயத்தில் எப்படி அது வருதுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பாடசாலையிலிருந்து மாணவன் வீட்டுக்கு போகிறதும் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு போகிறதும் என்னுடைய பெற்றோருடைய கையிலான் இருக்குது. அப்போ அதை நாங்கள் எவ்வாறு உறுதிப்படுத்தலாம்? மாணவர்களை பாடசாலையில் பாடசாலை முடிந்த பிறகு தக்க வைப்பதன் மூலம். உங்களுக்கு தெரியும், ஒரு லோ அண்ட் ஆர்டர்ன்ற விஷயத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனாலேயோ ஒரு ஆசிரியராலேயோ அதை நாங்கள் பார்க்கலாம். அது அரசாங்கத்தினுடைய கடமை. நாங்கள் அந்த ஏரியாவில் நாங்கள் எங்களுடைய நேரத்தை வீணாக்குவதால் பிரயோசனம் இல்லை. எலி வீட்டுக்குள் வந்து விட்டால் எலி வந்த இடத்தை நோக்கி அறைய கோயில் அது யாருந்து எலியை விட்டேன்னு சொல்லி. நாங்கள் செய்ய வேண்டிய வேலை ஓட்டையை அடைப்பது தான். எங்களை பொறுத்தமில்லை, ஓட்டைகளை அடைக்கின்றோம். எவ்வாறு? பெற்றோர்களுடைய பங்கோடு. பெற்றோர்கள் மாணவர்களுடன் கூடுதலாக நெருக்கத்தில் இல்லை என்று. முந்தி நான் ரோட்டில் யாராவது சண்டை பிடித்தால் வீட்டில் வர முதல் எனக்கு தடி ரெடியாக இருக்கும் என்று அங்கே மெசேஜ் போயிருக்கும், அப்பாவுக்கு இவர் குழப்படி விட்டு வரார் என்று. ஆனால் இன்றைய நிலைமை அப்படி இல்லை. இன்று மாணவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள், வீட்டிலேருந்து அடுத்த நான் பாடசாலை போகிறார்கள், அவருடைய பேக்கில் என்ன இருக்குன்ட்டு பெற்றோருக்கு தெரியாது. அதுதான் உண்மையான பிரச்சனை. பிள்ளைகள் படிக்கிறார்களா, பிள்ளைகள் சாப்பிட்டார்களா, அல்லது பிள்ளைகள் யாரோடு போகிறார்கள், அவருடைய தொடர்பாளர் எப்படி இருக்கின்றது என்பதை பெற்றோர்களுக்கு ஒரு கேப் வந்துட்டு. ஆகவே எங்களுடைய ஐயமுட்டின் செயல்பாடு மீண்டும் மீண்டும் நான் சொல்வது சமூகத்தை இணைத்து சமூகத்தின் மூலமாகத்தான் மாற்றத்தை உருவாக்கலாம். ஆகவே இங்கு நாங்கள் பாடசாலை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உணவு என்கிற அந்த தீமுக்கூடாக மாணவர்களை 100% வருகையை தீர்மானிக்கின்றோம். ஏன்னா இப்போ பிள்ளைகளெல்லாம் கட்டாயம் வருவாங்க, அட்லீஸ்ட் ஒரு கோப்பையோடு வருவாங்க, எங்களுக்கு சாப்பாடு இருக்குன்னு சொல்லி. எக்ஸசா இருக்கிற சாப்பாடு தம்பிக்கு தங்கச்சிக்கு கொண்டே கொடுக்கலாம். ஆசிரியர்கள் கூட பெற்றோர்கள் தானே, எல்லாருக்கும் கஷ்டம் கஷ்டம் தானே. அவர்கள் கூட காலையில் அம்மா அவருடைய அம்மாவை எங்கேயாவது விடணும்,
பிள்ளைகளை கொண்டே 500 பாடசாலையில் விடுவோம். அவர்களுக்கும் சாப்பாடு இருக்காது. ஆக இது ஒரு சமூகமாக ஒன்றாக இருந்து குடும்பமாக சாப்பிடுவார்கள். கோவிட்டுக்கு பிறகு மாணவர்கள் வந்து ஒன்றாக இருந்து சாப்பிடுவதெல்லாம் குறைந்து விட்டது. இப்போ இந்த செயல்பாட்டின் மூலம் மாணவர்களை இணைக்கின்றோம், பெற்றோர்களை பாடசாலைக்கு வரவழைக்கின்றோம். அவர்கள் தான் சமைக்கிறார்கள். அவர்கள் வரும்போது பாடசாலையில் உள்ள குறைகளை நேரடியாக பார்ப்பார்கள். டாய்லெட் எப்படி இருக்குது, சுத்தமாக இருக்கின்றதா, பிள்ளைகள் படிப்பதற்கான நிலவரத்தில் பாடசாலைகள் வழங்குவதற்கு ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு வளங்கள் இல்லையே என்பதை அவர்கள் கண்ணால் பார்ப்பார்கள். ஆகவே இப்போ சில பாடசாலைகளெல்லாம் பெற்றோரோ ஒவ்வொரு நாளும் வந்து சில ஹெல்ப்பை செய்வாங்க. சில வீடுகளில் இருக்கிற அம்மாவுடைய தங்கச்சி மேற் வந்து படிப்பிப்பாங்க. இப்போ இது வந்து ஒரு சமூகத்தை இணைத்து மாணவர்களை கவனக்கலைப்பாட்டிலிருந்து குறைப்பதற்காக சாப்பாடை நாங்கள் கொடுக்கும்போது வீட்டுக்கு அனுப்புவதில்லை. பாடசாலைகள் எல்லாம் வீடுகளாக மாற்றப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு சமூகத்தை சுற்றி ஒரு பாடசாலை இருக்கும், அதில் ஒரு பில்டிங் இருக்குது, கிரவுண்ட்ஸ் இருக்குது. ஆனால் 1:30 பிறகு அந்த பிள்ளைகள் வீடுகளுக்கு போனால் வீட்டில் இருந்து படிக்க இடம் இல்லை, டிவி இருக்குது. அப்போ அவர்களுக்கு கவனக்கலைப்புக்கு ஈஸி. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், பெற்றோர் நீங்கள் வேலைக்கு போங்க, பிள்ளைகளை பாடசாலையில் வைத்து ஹோம்ஒர்க்கை செய்ய வைங்க, ஸ்போர்ட்ஸை செய்ய வைங்க. வீடுகளுக்கு மேலால் எவ்வளவு இடம் பாடசாலையில் உள்ள கட்டிடங்கள் எல்லாம் பாவிக்கப்படாமல் இருக்கின்றது. 1:30 5 மணி மட்டும் பாடசாலைகள் எல்லாம் வீடுகளாக மாற்றப்படுமாக இருந்தால் எங்களுடைய எத்தனையோ பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் இருக்குது. இது வந்து சமூகமாக தான் செய்ய வேண்டும். இதுக்காக நாங்கள் போய் அரசாங்கத்திட்ட லெட்டர் எழுதி கேட்க தேவையில்லை. இது கல்வி நிலைய பணிப்பாளர்களும் ஆசிரியர்களும் அதிபர்களும் இதை மிகவும் வரவேற்பார்கள். எங்களுடைய பாடசாலையெல்லாம் இப்படியாக நடக்கின்றது. வீட்டுக்கு அதிகமான பாடசாலையில் நாங்கள் அதை செய்திருக்கிறோம், கண்காணிட்டுருக்குறோம். இவன் திகில்வேட்டை என்ற இடத்துலலாம் இப்போ வந்து பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பியில்லை, அதன் சோதனை என்னும் 5 சோதனை. இப்போ பிள்ளைகளை வந்து பாடசாலையில் தக்க வைக்கிறார்கள். தக்க வைப்பது மட்டுமல்ல, பெற்றோர்கள் வந்து நெருப்பு எரிப்பார்கள் இரவில். என்னென்னா யானை வரும் இரவில், அப்போ வீடுகளில் லைட் படித்து படிக்க இல்லாது, அது யானை காடு. அப்போ அங்கே வேணும் சமூகம் ஒவ்வாறு அந்த பாடசாலையை உருவாக்கி மாணவர் அந்த பாடசாலையில் உண்மையில் 4 வருடங்களாக ஆசிரியரே இல்லை அங்கே. ஆனால் இன்றைக்கு அந்த ஒவ்வொரு மாணவரும் தான் அங்கே ஆசிரியராக வேலை செய்கிறாங்க. பெற்றோர்கள் பாதுகாக்கிறார்கள், அம்மா மாதிரி சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நேற்றைய என்னுடைய விஜயம் கழுத்துறை. கழுத்துறையில் மலபட ஸ்கூலுக்கு போயிருந்தேன், தமிழ் ஸ்கூல். பிறகு கழுத்துறை கலைமகளுக்கு போயிருந்தோம். கழுத்துறை கலைமகளுக்கு போனபோது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த அதிபர் சசிகுமார் அவர் அந்த மண்ணை புறப்படமாக கொண்டவர். மலபட பாடசாலையில் ஆரம்ப பிரிவு எடுத்து மிகவும் பின்தங்கிய பாடசாலை இந்த கலைமகள் என்ற பாடசாலை. கழுத்துறை கலைமகள் பாடசாலையில் அதிபராக தொடர்ந்து வேலையாற்றுகிறார் அவர். அந்த மாணவர்களை அங்கே தக்க வைத்து கொண்டிருக்கிறார். பின்னேரங்களில் பிள்ளைகளை விடுவதில்லை. சுயமாக ஒரு சமூகத்தில், நமது தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை என்னால் காணக்கூடியா இருக்கிறது. எந்த ஒரு விதமான பண நோக்கமற்று தங்களுடைய சேவைகளை கொடுக்குறார். இப்படியான பாடசாலைகளை நாங்கள் வரவேற்கின்றோம். நான் நேற்று நேரடியாக போயிருந்தேன். போயிருந்தபோது பார்த்தேன், மாணவர்களை தக்க வைப்பதற்காக எமது ஆசிரிய சமூகமும் பெற்றோரும் மிகவும் பயனாளிகளாகவும் பண்பாகவும் அன்பாகவும் ஈடுபடுகிறார். ஆகவே எங்களுடைய செயல்பாடு இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து உண்மையிலே நாங்கள் இந்த ஒவ்வொரு சமூகத்தை இணைத்து பாடசாலைகள் மாணவர்களை தக்க வைத்து அவர்களுடைய எதிர்காலத்துக்கு எங்களால் சேருமான உதவியை சமூகமாக செய்கின்றோம் சார். அடுத்ததாக, கடந்த காலங்களில் ஆஸ்திரேலியாவில் உங்களுடைய இந்த சமூக பணியை கௌரவிக்கும் முகமாக அந்த நாட்டினுடைய உயரிய விருதாக கருதப்படக்கூடிய ஒரு விருது வழங்கப்பட்டது. அந்த விருதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா, எதற்காக வழங்கப்பட்டது, எவ்வாறான விருது என்று? உண்மையில் விருதுகளுக்காக எவருமே ஒரு தன்னுடைய செயல்பாடுகளை முன்னிலைப்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய ஆதங்கமும் தாழ்மையான கருத்தும். ஏனென்றால் விருதுகள் வரும் போகும், ஆனால் எங்களுடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தபோது ஆஸ்திரேலிய மண்ணில் வந்து தமிழ், எங்களுக்கு தமிழ், நாங்கள் எங்களுடைய ஐடென்டிட்டியே தமிழ் தான். நாங்கள் இன்றைக்கு தமிழனாக இருப்பதால் தான் நாங்கள் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இலங்கையில் 2009 பிறகு ஓர் முடிந்த பிறகு இன்றும் தமிழர்கள் சிறப்பாக வாழுகிறார்கள், சுயமாக வேலை செய்கிறார்கள். வடக்கு கிழக்கு மலையகத்தில் ஏதோ சொந்த காலில் நிற்கிறார்கள் என்றால் புலம்பெயர்ந்தவர்களின் பங்கு கணக்கு இருக்கின்றது. ஏதோ ஒரு விதத்தில் சின்னனோ சிறுதுளியோ பெருவெள்ளமோ அங்கு வந்து கொண்டு தான் போகுது. இவர்கள் டோட்டலாக கூப்பன் காட்டில் இருக்கவில்லை, அரசாங்கத்தினுடைய சங்க கடைகளில் அரிசியை எடுத்து சாப்பிடவில்லை. ஏதோ ஒரு விதத்தில் உழைத்து வாழ்கிறார்கள். தங்களுடைய ஆளுமையாலும் அதிபர்களுடைய ஆளுமையாலும் பிற இடங்களில் இருக்க அமைப்புகளிலிருந்து உறவுகளை எடுக்கிறார்கள், உதவிகளை எடுக்கிறார்கள். இப்போ உண்மையில் நாங்கள் எங்களுடைய தமிழ் சமூகம் இன்றைக்கு வாழ்கிறோம் என்று சொன்னால் உண்மையில் புலம்பெயர்ந்தவர்களுடைய அன்பான நட்பணிகள்,
அது சிறுமாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம். அந்த ஒரு விதமான ஒரு கொள்கையில் தான் நானும் வாழ்ந்திருந்தேன். அதே நேரத்தில் எங்களுடைய எங்களுக்கு இருக்கிற ஐடென்டிட்டி என்கிற அந்த தமிழ் இன்றும் பேசப்படுகிற செம்மொழி என்றபடியால் அது எங்களுடைய வெளிநாட்டில் புலம்பெயர்ந்த மாணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த தமிழ் கொண்டு போக வேண்டும். உலகத்தில் இன்றைக்கு கதைக்கப்படுகிற தமிழ் மொழியாக தமிழ் இருக்க கதைக்கப்படுற மொழியாக தமிழ் இருக்கின்றது. அதனால் நாங்கள் உயர்ந்திருக்கின்றோம். ஆகவே எமது ஃப்யூச்சர் ஜெனரேஷனும் அந்த தமிழை கட்டாயம் கதைக்க வேண்டும், எங்களுக்கு பழக வேண்டும். இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிள்ளைகள் திறமாக தமிழ் எழுதுவார்கள், திறமாக எக்ஸாம் செய்கிறார்கள், 50-க்கு 50 மார்க்ஸ் எடுக்கிறார்கள். மெடிசினுக்கு போகிற பிள்ளையாக இருந்தால் என்ன, லோவுக்கு போகிற பிள்ளையாக இருந்தால் என்ன, தனக்கு விருப்பமான கோர்ஸுக்கு போகிற பிள்ளை கூட தமிழை ஒரு பாடமாக எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பணியில் நானும் ஈடுபட்டிருந்தேன் கடந்த 25 வருடமாக. பாடசாலையை நடத்தியிருந்தோம், ஒரு 10 வருடமாக ஒரு தமிழ் பாடசாலையே நான் இருந்த பிரதேசத்தில் நடத்தியிருந்தோம். இதை விட தமிழுக்கு தேவையான விடயங்களில் உலகத்தில் இருக்க கன ஒருங்கிணைப்புகளை சேர்த்து புத்தகங்களை எழுதுவதில் பங்கு பெற்று சிறந்த எங்களை பொறுத்த மட்டும் ஆஸ்திரேலியாவில் எங்களுக்கு பிஸ்னஸ் தமிழ் தான் தேவை. எங்களுக்கு வந்து பெரிய தமிழ் தேவையில்லை. அந்த ஆஸ்திரேலிய பிரஜை வந்து இலங்கைக்கு வந்து திருப்பி இலங்கையில் இருக்கிற பிஸ்னஸை தென்னை நாடு கொண்டு வருவது தான் அவருடைய நோக்கம். ஆனால் ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து மல்டி கல்ச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய கல்ச்சர் உங்களுடைய வேல்யூஸை அந்த நாடு எப்பவும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவர்களுக்கு வேணும் எங்களுடைய மல்டி கல்ச்சரல் ஐடென்டிட்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதில் அவர்கள் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ இந்த பாடசாலையிலையும் நாங்கள் நடத்தியிருந்தோம். அதில் ஒரு 25 வருடமாக நான் இருந்திருந்தேன். அதை விட எனக்கு மதம், என்னுடைய மதம் இந்து மதம். ஆகவே நான் அங்கும் ஒரு முருகன் கோயில் ஒன்றில் நான் என்னுடைய பங்களிப்பை செலுத்தியிருந்தேன். அங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு உண்மையில் மனநோய் வரும். அப்போ உண்மையில் கோயில்கள் வந்து மிக அமைதியான ஒரு சாந்தியை கொடுக்கும். அந்த சாந்தியை கொடுப்பதற்கான அமைதியை கொடுப்பதற்கு கட்டாய மத பிரதேச மத கோயில்கள் தேவை. அந்த கோயிலை நான் ஒரு கோயிலில் நான் 2 வருடம் தலைவராக இருந்திருந்தேன். ஏனென்றால் என்னுடைய நோக்கம் வந்து தமிழ், தமிழோடு சேர்ந்த கலை அவை அனைத்தும் எங்களோடு வாழ வேண்டும். எங்களுடைய பெற்றோர் எங்கள்கிட்ட உறவாக வருவார்கள், வந்தவர்கள் கோயிலில் போய் கும்பிட்டு வருவார்கள். அது அவர்களுக்கு ஒரு சாந்தி. அது இல்லை என்று சொன்னால் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது அவர்களுக்கு மன உளைச்சல் வரும். இதே அரசாங்கம் வரவேற்கின்றது என்றால் நீங்களாகவே இந்த உதவியில் செய்யும்போது மன உளைச்சல் மன நோய்க்கு வரவர்களுக்கான செலவு அவர்களுக்கும் குறைந்து கொண்டு இப்படியான செயல்பாடுகளை நான் ஈடுபட்டிருந்தேன். அந்த ஈடுபாட்டின் மூலமாக என்னுடைய செயல்பாட்டை அரசாங்கம் ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான ஒரு அதாவது நான் ஸ்ரீலங்கன் எடுக்கேஷன் தமிழ் சொசைட்டினுடைய எடுக்கேஷன் என்று சொல்லி ஸ்ரீலங்கன் தமிழ் கம்யூனிட்டிக்கான எடுக்கேஷனுக்கு மெடல் ஃபார் ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியான்ற ஒரு விருதை தந்திருந்தார்கள். அது ஆஸ்திரேலியா பொறுத்த மட்டும் இருக்கின்ற பிரஜைகளுக்கான ஒரு உயர் விருது தான். அது என்னுடைய விருதாக அதாவது சமூக பணிக்காக தமிழ் சம்மந்து கிடைத்ததுக்கான ஒரு பல காலங்களுக்கு பிறகு கிடைத்த ஒரு விருது. வாழ்த்துக்கள். எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கின்றது எங்களில் ஒருவருக்கு வெளிநாட்டில் இவ்வாறான ஒரு உயரிய விருது கிடைத்தது என்பது. அடுத்ததாக இந்தியாவிலும் கூட காக்கை சிறகு என்ற ஒரு பத்திரிகையின் ஊடாக கூட உங்களுக்கு ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதை பற்றி ஒரு சிறிய. ஆமாம், அது உண்மையில் அந்த பத்திரிகை ஒரு பெரிய ஆய்வு கட்டுரை எழுதுகின்ற ஒரு பத்திரிகை. பல விடயங்களை 140-150 பேஜஸ் வரும் அவங்களுடைய பத்திரிகை பார்த்தீங்கன்னா. அந்த பத்திரிகை வந்து கடந்த 23 ஆண்டுக்கான சிறந்த செயல்பாடுகளை செய்கின்ற ஒரு தொண்டு நிறுவனமான நூலகத்தை தேர்வு செய்திருந்தார்கள். அதாவது ஆவணப்படுத்தலில் மிகவும் சிறப்பாக எங்களுடைய ஆவணங்களை ஆவணப்படுத்துகின்ற ஒரு செயல்பாட்டில் வெற்றி கண்ட ஒரு அமைப்பாக நூலகம் இருக்கின்றது. நூலகத்தில் இன்றைக்கு இத்தனை ஆயிரக்கணக்கான ஆவணங்கள், இவன் பிள்ளைகளுக்கான படித்தல் கற்றல் சாதனங்கள், எத்தனையோ விதமான பத்திரிகைகளுடைய எல்லாம் ஸ்டோர் பண்ணிப்பின். இது ஒரு பெரிய முயற்சி. அந்த முயற்சியை தொடர்ந்து செய்கிறார்கள். நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இழந்திருக்கின்றோம் மிகப்பெரிய பெரிய லைப்ரரிகள். ஆகவே எங்களுக்கு திரும்ப ஆவணப்படுத்தல் செயல்பாட்டில் நூலகம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டதால் 23 ஆண்டுக்கான சிறந்த விருதை அவர்கள் பெற்றிருந்தார்கள். இந்த வருடத்துக்கான 24 ஆண்டுக்கான சிறந்த அவர்கள் க்ளோஸாக மொனிட்டர் பண்ணுறார். இந்த வருடத்துக்கான ஒரு சிறந்த விருதாக அதே நேரத்தில் அவர்கள் நாடலாவிய ரீதியில் ஒரு பிரதேசம் என்று இல்லாமல் நாடலாவிய ரீதியில் சமூகத்தில் ஒரு சமூகத்தின் ஊடாக ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்ற கரும்பொருளை கொண்ட அமைப்பென்ற முறையில் எங்களுடைய ஐயமுட்டினுக்கு இந்த விருது எங்களுக்கு கிடைத்தது மிகவும் சந்தோஷம். அது இந்த நான் இங்கு இலங்கையில் நிற்கும் போது போனவிலமே தான் அறிவித்திருந்தார். ஆகவே அது எங்களுக்கு கிடைத்தது ஒரு 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 பாக்கியம். என்னென்று சொன்னால் நாங்கள் செய்கிற செயற்பாடுகளை பிறர் அதை வேலிடேட் பண்ணும்போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் உண்டு. மற்றது அவர்கள் செலக்ட் பண்ண அந்த தீம் வந்து சமூகத்தில் சமூகத்தை இணைத்து ஒரு சமூகத்துக்கான நாடளாவிய மாற்றத்தில் நாங்கள் பங்கு பெற்றி கொண்டிருக்கிறோம்.
உண்மையிலே உங்களுடைய அந்த சமூக பணியை ஊக்கப்படுத்தும் ஒரு விடயமாகத்தான் அந்த விருது அமைந்திருக்கின்றது. அதாவது இந்த பணியினை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு பல்வேறு தரப்புகள் தொடர்ந்தும் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டுமானால் யார் யாருக்கு நன்றி சொல்ல? உண்மையில் நன்றி சொல்வதற்கு பலர் இருக்கிறார்கள். இது ஒரு தனி மனிதனால் செய்யப்படக்கூடிய விடயம் இல்லை. இதை நான் நான் இதை ஸ்தாபித்து இருந்தாலும் உண்மையில் இந்த செயல்பாடு வந்து ஒரு 24 மணித்தியால செயல்பாடு. அதற்கு என் முதலில் நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய மனைவி டாக்டர் சுகன்யா. அவ எனக்கு 3 பிள்ளைகள். அப்போ உண்மையில் எவ்வளவோ வேலைப்பழுக்களுக்கு கூட என்னுடைய மனைவி என்னை இப்படி ஒரு மாதம் நான் வந்தால் சரியாக 30 நாள் வீசாண்டா 30 நாள் நான் ஏதோ ஒரு செயல்பாடு இருப்பேன். அப்போ அதுக்கு என்னை 30 நாள் ஒரு நாட்டை விட்டு விட்டு அந்த தன்னுடைய வேலைகளை என்னுடைய வேலைகளும் சேர்த்து செய்யும்போது அவருக்கும் ஒரு இது இருக்கும். ஆனால் அவ மிகவும் சந்தோஷமாக விட்டு அதுக்கு நான் முதல் டாக்டர் சுகன்யா என்னுடைய மனைவிக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அடுத்ததாக என்னுடைய நண்பன் மிகவும் என்னுடன் தொடர்ந்து பயணித்து 24 மணி நேரமும் எல்லோரையும் சிறப்பாக இணைக்கின்ற ரூபன், ஜெயரூபன். அவருக்கு இதில் நான் முக்கியமாக பங்களிக்க வேண்டும். பலருக்கு தெரியும் ஜெயரூபனுடைய பெயர். என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர் எல்லாருக்கும் தெரியும் ஜெயரூபனுடைய செயல்பாடு 24 மணி நேரமும் இருக்கும் அந்த குடும்பத்தை கண்பாடு. ஒரு வாட்ஸ்அப் குழுவை நடத்துவது மிகவும் கஷ்டம் என்று அட்மினாக இருந்தால் அதை நடத்தும் போது ஒருவருடைய மனம் கோலாமல் அதே நேரத்தில் தேவையில்லாத விடயங்கள் வராமல் பார்ப்பதே பெரிய விடயம். இதற்கு மேலாக எங்களுடைய பாடசாலைகள் ஆயிரக்கணக்கில், மாணவர்களும் பல்லாயிரக்கணக்கில், எல்லாரையும் இணைத்து புதிய திட்டங்களை வகுத்து இப்படியான செயல்பாடுகளை செய்யும்போது அவர் மிகவும் என்னுடன் நான் செல்கின்ற அதே ஸ்பீடில் அவரும் வருவார். இதைவிட தன்னார்வ தொண்டர்கள் எங்களுடைய பணியில் எங்களுடைய வேலை திட்டங்களை அறிந்து மதித்து அதற்கான நிதி உதவிகளை சில என்னுடைய நண்பர்களும் சில அமைப்புகளும் செய்வார்கள். ஆனால் நாங்கள் பெருசாக நிதிக்காக ஒரு விழாவை வைத்து கலெக்ட் பண்ணுவது இல்லை. ஏனென்றால் இது நாங்களே செய்ய முயற்சித்த விடயம். ஆகவே எங்களுடைய நிதி பலத்தை நாங்கள்தான் உருவாக்க வேண்டும். மற்றவருடன் தங்கியிருந்து நாங்கள் இதை செய்யும்போது மாணவருடைய செயல்பாடுகளை நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் அதை விட்டு போகக்கூடாது. ஆகவே அந்த விடயத்தில் என்னுடைய நண்பர்களும் மிகவும் அன்பாக எனக்கு உதவி செய்வார்கள். அந்த உதவி வந்து எங்களை இன்னும் ஊக்குவிக்கும். அதனூடாக நாங்கள் இந்த செயல்பாடை 100% கொண்டு போகக்கூடிய இருக்கின்றது. ஆகவே இதைவிட கல்வி அதிகாரிகள் இந்த எங்களுடைய திட்டத்தை செய்வதற்கான வடக்கு கிழக்கு மலையத்திலுள்ள சகல செக்ரட்டரிஸ்லேருந்து ப்ரொவின்சியல் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன்லேருந்து அதை விட விலைக்கல்வி பணிப்பாளர்கள் ஆசிரியர்கள் அதிபர்கள் முக்கியமாக எங்களுடைய செயல்பாட்டில் எங்களுக்கு ஆஃபீஸ் என்று நாங்கள் வைப்பதே இல்லை. எங்களுடைய செயல்பாட்டில் நாங்கள் மிடில் மேன் என்று சொல்லி ஃபீஸ் கொடுப்பதில்லை. காசு பரிமாற்றத்தை தவிர்த்து நேரடியாக பொருள்களாக மாணவர்களுக்கு கல்வியாக போகணும் என்ற எங்களுடைய கொள்கை. ஏனென்றால் அந்த விடயத்தில் எங்களுக்கு அதிபர்கள் ஆசிரியர்கள் தன்னார்வ தொண்டர்களும் இங்கே இருக்கிறார்கள். எல்லோரும் என்னுடன் சேர்ந்து பயணிப்பார். இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய கைகூப்பி என்னுடைய நன்றியை இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதுவரை நேரமும் உங்களுடைய பெருமதியான நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்காக வீரகேசரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இதுபோன்று உங்களை சந்திப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம். இதில் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நேசமணியுடைய தயாரிப்பாளருக்காக முக்கியமாக ஒரு நன்றி. அவருடைய சிரித்த முகம்தான் என்னுடைய இந்த கேள்விகளுக்கு பதில் மிகவும் சிலவாக சொல்லக்கூடிய இருந்தது. அதை விட உங்களுடைய டிஜிட்டல் இதுக்கு பொறுப்பாக ரமேஷ் அவருடைய தொடர்பு தான் எனக்கு இது கிடைத்ததுக்கான முக்கியமான காரணம். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய டிஜிட்டலுக்கு சிறந்த ஒரு பரிசு கிடைத்திருந்தது வீரேசரிக்காக. ஆகவே உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நாங்கள் எங்களுடைய மக்களுக்கான இந்த நல்ல செய்தியை கொடுப்பதற்கு நன்றி உதவிய வீரகேசரி அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்கள்.